ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக வாட்ஸ்அப் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது வாட்ஸ்அப் பற்றி புதுசாக தகவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்புடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்ப்போம். ஹிஸ்ட்ரினால் ரொம்ப இழுத்துடன் நினைக்காதீங்க, ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் இல்லாமல் என்றைக்கும் இருந்தது கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் வாட்ஸ்அப்பில் யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா, யாராவது சேட் பண்ணியிருக்காங்களா, நம்ம ஆர்ச்சிவ் பண்ணியிருப்போம். ஆர்ச்சிவ் மெசேஜுக்குள்ளார கூட நம்ம வந்து வேண்டாத மெசேஜ் வந்து வரக்கூடாதுன்னு நம்ம செஞ்சு வச்சுருப்போம். இருந்தாலும் போய் பார்த்து நம்ம செக் பண்ணுறது உண்டு, பழக்கம் இருக்குது. அது எனக்கும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆனால் ஆல்ரெடி சேனல் நம்ம வச்சுருக்கோம், அந்த சேனலுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தனியாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்குமே வந்து நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிற வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி மேனாக அது வந்து நம்மளோட மிங்கலாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற இந்த வாட்ஸ்அப்பில் அப்டேஷன் நிறையா வந்துகிட்டே இருக்குது. நிறையா உங்களுக்கு வந்துருக்கவங்களுக்கும் தெரியும், நம்ம வந்து மொபைலில் நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில் மொபைல் வாங்கின புதுசில் வந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது. நிறைய பேர் தெரியாமலேயே வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்டேட் ஆகிட்டுருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அந்த வாட்ஸ்அப்போடைய டெக்னாலஜி அந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கவங்க இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயே மூழ்கி இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அப்டேஷன் வந்து என்னென்ன அப்டேஷன் வந்துட்டுருக்குங்கிறத ஒரு லைட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருந்தாங்க, அப்புறம் வந்து அதை 30 செகண்டாக மாற்றினாங்க. ஸோ அந்த அப்டேஷன் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கே வந்து பீட் அடிக்கிறமே சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டே முழு பாட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாட்டே என்ன பண்ணாங்க, 30 செகண்டு இருந்தாலும் நீ என்னடா 30 செகண்ட் வைக்கிறது, நான் வந்து அந்த 30 செகண்டே வந்து பிரித்து அதுக்கு தனித்தனியாக வந்து 5 நிமிஷம் வீடியோவே வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்குறேன், அதை பார்த்தே சில பேர் வந்து நொந்து போனவங்களும் இருக்காங்க. ஸ்டேட்டஸில் அப்டேட்ஸ் வந்துச்சு, அப்புறம் சேட் பண்ணுறதுல அப்டேட்ஸ் வந்துச்சு, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுலேயும் அப்டேட்ஸ் வந்துச்சு. என்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, என் நிறைய பேர் கவனிச்சிக்க மாட்டீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் ரைட் சைடில் அந்த கீழே அந்த வாய்ஸ் டச் ஆனால் அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஹோல்டு பண்ணிகிட்டே பேசி நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோமா, அதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா வீடியோ வாய்ஸ் மெசேஜாகவே அனுப்பிச்சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டீஃபால்ட்டாகவே அந்த வாய்ஸுங்கிற அந்த வாய்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது அடிஷனலாக வந்து இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது மேலே வரும். ஸோ அதை நீங்கள் வீடியோவாக வந்து மாற்றி நம்ம வந்து ஃபேஸை காமிச்சு பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நானே செக் பண்ணி பார்த்தேன், ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் வந்து நம்ம மூஞ்சி தெரியும், நம்ம அப்படியே நம்ம பேசி அவங்களுக்கு வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து கேவலமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்டேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்டேஷன் வந்து திரும்பவும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வெறும் வாய்ஸ் மட்டும்தான் வந்து அனுப்புகிற மாதிரி அந்த பழைய எப்படி வந்துருச்சு. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து எண்டு டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அந்த நபருக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் அந்த சேட் பண்ணுற மெசேஜு வீடியோஸு ஃபோட்டோஸு ஃபைல்ஸு எல்லாமே தெரியுமே தவிர வாட்ஸ்அப் கம்பெனிக்கே தெரியாதுப்பா. ஏன், மொத்தம் யாருக்குமே தெரியாது, வாட்ஸ்அப் கம்பெனிக்கும் தெரியாது, உங்களுடைய பர்சனல் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரைவேட், உங்களுக்கு ப்ரைவசி ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து நிறையா வந்து அறிவிச்சிருந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்டேட் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸு அப்புறம் கால்ஸு இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்ப்போம், மேலே பார்ப்போம். இப்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கீழே கொண்டு, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஓப்பனே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறவங்கனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஏன்னா மேலே இருந்தது திடீர்னு கீழே வந்துச்சு, என்னடா அது புதுசாக அப்டேட்ஸ்னு போட்டிருக்கு, மேலே ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கோம், போட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு க்ரீன் கலர் டிக் இருக்கும், ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ண நம்ம வந்து யாரெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க பார்த்துட்ருப்போமே, இப்போ இங்கே காணாமல் கீழே அப்டேட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா கீழே இருக்கிற கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்டேட்டஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. இதில் வந்து என்ன அப்டேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அந்த கம்யூனிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த சோசியல் நெட்ஒர்க்லாம் இருக்குது, அவங்க செலிபிரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்க தனியாக சேனல் ஆரம்பித்து வாட்ஸ்அப்பில் தனியாக சேனல் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி
இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க? ரொம்ப வளவலாம் பேசாதடா, விஷயத்துக்கு வளான்னு சொல்கிறீங்க, அதானே சொல்கிறேன். இப்போது புதுசாக வந்து அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ப்ளூ கலரில் ரைட் சைடில் கீழே வந்து ப்ளூ கலரில் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அது என்னன்னு தெரியாது. எனக்கும் இப்போ தான் வந்து விஷயமே தெரிஞ்சுது. நான் வந்து எனக்கு வந்து வரல, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ப்ளூ கலர் சர்க்கிள் வந்திருக்கு என்ன அப்படின்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டா அப்படிங்கிற கம்பெனி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் கம்பெனியோட தாய் கம்பெனின்னு சொல்கிறாங்க. இப்போ கூகுளில் வந்து அவங்களோட தாய் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாபேட், அதுதான் வந்து கூகுளுடைய தாய் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குடைய தாய் கம்பெனி எதுனா மீட்டா. ஸோ மீட்டா ஏஐன்னு சொல்லிட்டு அந்த பேரில் இருக்கும், இல்லாட்டி லாமா LLAMA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீட்டா ஏஐன்னு இருக்குது, அப்புறம் வந்து லாமா ஏஐன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வந்து பேர் உள்ள ஒரு ப்ளூ கலரில் சர்க்கிள் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது யாருக்குன்னு காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா வெர்ஷன் வந்து எனேபிள் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும். எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து டு யூ வாண்ட் டு ட்ரை பீட்டா வெர்ஷன் சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து அதுக்கு எனேபிள் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்டுருந்துச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகும், ஷோ ஆகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் குறித்த டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டு மூலியமாக நமக்கு வந்து க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும். இப்போ நார்மலாக சாட் ஜிபிடி இருக்குது, அப்புறம் வந்து ஜெமினி இருக்குது, ஜெமினி ஏஐங்கிறது கூகுளோடது, அவங்களது இருக்குது, அப்புறம் வந்து நிறையா ஏஐ டூல்லாம் இருக்குது. அதே சேம் இதே அதே மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஏஐ டூல் வந்து இருக்குதே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு வந்து சேட் பண்ணுறோம், வந்து மெசேஜ் அனுப்புகிறோம், இமேஜ் அனுப்புகிறோம், வீடியோஸ் அனுப்புகிறோம், இதெல்லாம் வந்து அனுப்பும்போது இதை வந்து ஏஐ டூல் வந்து ஹேக் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் க்வெஸ்சனுக்கு இருக்கும். ஆனால் இவங்க தரப்பில், மீட்டா கம்பெனியை தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி திருடு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி வந்து இதுக்காகவே எண்டு டு எண்டு என்கிரிப்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்குறோம். அவங்க அதை எனேபிள் பண்ணி வச்சுருக்கனால எந்த ஒரு இமேஜ் வீடியோ எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பப்ளிக்காக தெரியாது. இது ப்ரைவசியாக உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், அதுக்கு பயப்பட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த புது ஆப்ஷன் வந்திருக்கு. இனிமேல் வந்து வரக்கூடிய சில வாரங்கள் கழிச்சோ இல்லை சில மாதங்கள் கழிச்சோ எல்லாரோடைய மொபைல்லையும் வந்து இந்த ஆப்ஷன் காமிக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஏஐ டூல் தான், இது வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் டெவலப் பண்ணியிருக்கிற ஒரு ஏஐ டூலை வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா திடீர்னு வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கடைசியாக இதுவுமே வந்து இப்படி மாற்றிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றின மேலும் கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது வந்து வேறு ஒரு டெக்னாலஜி பற்றி, வேறு ஒரு அப்டேட்ஸ் பற்றி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.